வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் அவர்கள் மற்றும் சுந்தர்மோகன் அவர்கள் லாட்டரி மார்டின் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன வழக்குன்னா, 13/2/2012 தேதியில் சென்னையில் நாகராஜ் அப்படின்ற ஒரு வீட்டிலிருந்து 7,20,500 ரூபாய் ரொக்கமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணுன்னு கேட்கும்போது, லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களும் அவரது மனைவியும் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் நம்ம ரெகுலராக இப்போ பார்த்துட்ருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் அவங்களும் வந்து ப்ரொசீட்ஸ் அஃபன்ஸ் ப்ரெடிகேட் அஃபன்ஸ் அப்படின்ற பேரில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் டெல்லி பிரேமா பேசி கேஸ் இருக்கு, முதல் தோற்ற வழக்கு, இதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு போலீஸ் அந்த வழக்கை வந்து நோ எவிடன்ஸ், அதில் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, 1/3/2012 தேதியில் இவங்க வந்து ஒரு இந்த நாகராஜ் ஒரு இடத்த விற்கிறதுக்காக மார்டின் அண்டு அவருடைய மனைவிட்ட பணம் வாங்குற மாதிரி ஒரு பதிவு செய்யப்படாத அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விசாரணையில் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் 9/3/2012 தான் விற்கப்பட்டிருக்கு, ஆனால் இவங்க அதுக்கும் ஒரு 8 நாளைக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபேப்ரிகேட்டிங் தி ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படின்ற முறையில் போலி ஆவணங்கள் தயார் செய்தல் அப்படின்ற முறையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும்போது உச்சநீதிமன்றம் பிரேமா பேசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து அந்த க்ளோஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போலீஸ் அந்த க்ளோசர் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க, வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னு. அதை இடி சேலஞ்ச் பண்ணிட்டு அது தவறு, தமிழ்நாடு போலீஸ் க்ளோஸ் பண்ணது தவறுன்னு சொல்லி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இது விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு அப்படின்னு மார்டின் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த மார்டின் என்பவர் யார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மார்டின் என்பவர் பர்மா நாட்டில் உள்ள யாங்கூன் அப்படின்ற ஊரில் சின்ன வயசில் இருந்திருக்கிறாரு. அப்புறம் இந்தியாவுக்கு அகதியாக வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிருக்காரு. கோயம்புத்தூரில் மளிகை கடையில் வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் லாட்ரி கடையில் வேலை பார்த்துருக்கிறாரு. அப்படியே அந்த லாட்ரி தொழிலை தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு சின்ன லாட்ரி கடை வைக்கிறாரு காரமடையில். அப்புறம் அந்த லாட்ரி தொழில் டெவலப் ஆகும்போது இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறாரு. அவரோட கம்பெனியோட பேர் ஃபியூச்சர் கேமிங் சொல்யூஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இதில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை செய்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா 260க்கும் மேற்பட்ட ஸ்டாக்கிஸ்டுகள் இவங்களுக்கு இருக்காங்க. இவர் ஜெனீவாவில் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காரு, நல்ல பிஸ்னஸ் மேன்னு. அமெரிக்காவில் சிறந்த லாட்டரி அதிபர் அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அவருடைய மனைவி பெயர் லீமா ரோஸ். இவங்க வந்து கிறிஸ்டியன் உடையார் கம்யூனிட்டி. அதனால அந்த லீமா ரோஸ் என்ன செய்கிறாங்கன்னா, எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனர் பச்சமுத்து பாரிவேந்தர் நடத்திட்டு இருக்கிற இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே கட்சியில் மாநில துணை செயலாளராக இருந்தாங்க. இப்போ அவங்க பிஜேபிக்கு மாறிட்டாங்க. இவருடைய திருமணமாகி 25வது ஆண்டு விழா, சில்வர் ஜூப்ளி ஆஃப் மேரேஜ், அதுக்கு போப்பாண்டவர் பெனடிக்ட் 16 அவர்கிட்ட தனியாக போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவராக காணப்படுகிறார். அப்ப இந்த லாட்டரி தொழில் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். லாட்டரி தொழில்ன்றது தமிழ்நாட்டில் 1967களில் மாநில அரசால் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தமிழக அரசு லாட்டரி சீட்னே பேரு. அதே மாதிரி அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம், நாக்பூர், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, கேரளா எல்லா ஸ்டேட்லையுமே லாட்டரி சீட்டு நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து 2003 தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் அந்த லாட்டரி சீட்டை தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த 2K கிட்ஸுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் அந்த லாட்டரியோட டேஞ்சர் தெரியும். ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினீங்கன்னா ஒரு லாட்டரி சீட்டு வந்து 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது பரிசு விழுந்தால் 1 லட்ச ரூபா விழுகும். அதுக்காக 1 லட்ச ரூபா விழுந்துருன்றதுக்காக இவங்க சம்பாதிக்கிற காசுலாம் லாட்டரி சீட்டு வாங்கிடுவாங்க. அதனால பல குடும்பங்கள் கடன் பிரச்சனையில் தத்தளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு இந்த வேலைக்கு போகிற லேபர்கள் கூலி தொழிலாளிகள் வீட்டுக்கு பணம் கொடுக்காம லாட்டரி சீட்டை வாங்கிட்டு லட்சாதிபதி ஆயிடுவேன்ட்டு. இது பத்திரிகைகளில் செய்தியாக வரும். யாராவது ஒருத்தர் ஒரு லாட்டரி சீட் வாங்கியிருப்பாரு, அவர் லட்சாதிபதி ஆயிடுவார்.
கூலி தொழிலாளி லட்சாதிபதி ஆயிட்டாரு, ரிக்ஷா தொழிலாளி லட்சாதிபதி ஆயிட்டாரு, கொத்தனார் லட்சாதிபதி ஆயிட்டாரு அப்படி எல்லாம் அந்த காலத்துல பத்திரிகைகள்ல செய்தி வரும். இதனால நிறைய குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து ஊரை விட்டு போறது, தற்கொலை பண்றது, இப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்தது. இப்ப இந்த லாட்டரி எப்படி நடத்துறாங்கன்னா, அரசாங்கத்தோட பேர்ல லாட்டரி இருக்கும், ஆனா அரசாங்கம் இதை வந்து ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க பிரைவேட் கிட்ட. அரசாங்கத்துக்கு நீ இவ்வளவு பணம் கட்டிடணும், நீ வந்து அரசாங்கத்தோட பேர்ல லாட்டரி நடத்துற, ஆனா அந்த ஏஜென்சி பேர் எதுவும் அதுல இருக்காது, அரசு லாட்டரி அப்படின்னு இருக்கும். அப்ப என்னன்னா, அரசாங்கம் ஒரு கண்டிஷன் போடுவாங்க, இவ்வளவு டிக்கெட் விற்கணும், இப்ப வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோடி லாட்டரி நீ அடிச்சு வித்துக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஒரு கோடி லாட்டரிக்கு ஒரு ரூபா டிக்கெட்டா விற்கிற அப்படின்னா உனக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கமிஷன், நீ லாட்டரி அடிக்கிறதுல இருந்து விற்கிறதுல இருந்து பிரைஸ் கொடுக்குற வரைக்கும் மிச்ச 90 லட்சம் ரூபா நீ அரசாங்கத்துக்கு கட்டிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த 1 கோடி ரூபா கவர்மெண்ட் கணக்கு கொடுத்துட்டு 2 கோடி லாட்டரி சீட்டு, 3 கோடி லாட்டரி சீட்டு அடிச்சிருவாங்க, அடிச்சு இதை ஃபுல்லா வித்துருவாங்க. இப்படி முறைகேடுகள் நடக்கும். இப்பவும் இவங்க இந்த மார்க்கெட் என்ன பண்றாருன்னா, அஸ்ஸாம், சிக்கிம், நாகாலாந்து, திரிபுரா, பூட்டான், நேபாள், இப்படி வெளிநாடு அங்கெல்லாம் அங்க அடிக்கலாம், அது இந்தியா ஃபுல்லா விற்கலாம். அந்த மாநில அரசு, அந்த மாநில அரசு இந்தியா ஃபுல்லா விற்கும். இப்ப நம்ம பக்கத்து ஸ்டேட்ல கேரளால லாட்டரி நிறைய விற்குது, லாட்டரிக்கு பைத்தியமாக அலையிறாங்க. இப்ப தினபூமின்னு ஒரு பத்திரிகை இருக்குது, அது வந்து ஒரு லாட்டரி தொழில் அதிபர் கே எஸ் சேகர், அவரது சகோதரர் கே எஸ் ராம்தாஸ், இவங்க வந்து மதுரை திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டவர்கள். அவங்க அதிர்ஷ்டம்னு ஒரு பேப்பரை வச்சிருந்தாங்க. அந்த அதிர்ஷ்டம் பேப்பர்ல தினமும் லாட்டரிக்கு மட்டுமே, லாட்டரி ரிசல்ட் மட்டுமே வரும், வேற எந்த செய்தியும் அதுல இருக்காது. அந்த அளவுக்கு மக்கள் அதுக்கு அடிமையா இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கும் போது சிபிஐ 2009 to 2010 காலகட்டங்களில் 910 கோடிக்கு மேல மோசடியாக லாட்டரி விற்றது, மோசடியாக லாட்டரி பிரிண்ட் பண்ணது, வருமானத்தை மறைத்தது, வருமான வரி கட்டாமல் ஏமாத்தியது, இப்படிலாம் சொல்லி வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதுல பிஎம்எல்ஏ ஆக்ட் 30/4/2019, அப்ப சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் பிஎம்எல்ஏ, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதன் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அவர்களோட சொத்துக்கள் முடக்கப்பட்டது. 138 கோடிக்கு மேல உள்ள சொத்துக்கள் கோவை மற்றும் பல்வேறு இடங்கள்ல அவரோட சொத்துக்கள் அட்டாச் பண்ணிட்டாங்க, முடக்கிட்டாங்க இடி. அதுக்கப்புறம் அந்த இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்தது. இன்கம் டாக்ஸ் ரைடுல அவரோட மேனேஜர் கேசியர், அவர் கூடவே இருந்தவர் பழனிசாமி அப்படின்னு ஒருத்தர், தொடர்ந்து இன்கம் டாக்ஸ் விசாரணை பண்ணாங்க. அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அப்ரூவ் ஆயிட்டாரு. அந்த விசாரணை போய்கிட்டு இருக்கும் போதே அவர் ஒரு மர்மமான முறையில் ஒரு குட்டையில ஒரு நீர்நிலை அதுல வந்து இறந்து கிடந்தாரு. அதற்கு அந்த இறந்தவரோட மனைவி சாந்தாமணி மற்றும் அவரது மகன் ரோஹின் குமார், அவங்க வந்து இது சிபிசிஐடி விசாரணை வேணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இது போக இவர் லாட்டரி விற்கும் போது இவருக்கு லாட்டரி வாங்கி விற்கிறதுக்கு ஏஜென்சி கொடுப்பாங்க, அந்த ஏஜென்சிக்கு ஒரு டெபாசிட் வேணும்னு சொல்லி இவர் கேட்கும் போது, சேலத்தை சேர்ந்த பாலாஜி என்பவர் என்ற ஏஜென்சிக்கு டெபாசிட் கொடுக்க பணமா இல்லை, பட் என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சேலத்தில் உள்ள அவரோட சொத்துக்களோட டாக்குமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பவரா பட்டாணி கொடுக்குறாரு இவர் பேருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் லாட்டரி தடை செய்யப்பட்ட பின்பு அந்த பாலாஜி அவர் வந்து பிசினஸை நிறுத்திடுறாரு தமிழ்நாட்டில். அவர் வேற ஸ்டேட்டுக்கு வேற ஆளுகள் மூலமா பிசினஸ் பண்ண போயிடுறாரு கர்நாடகாவுக்கு அங்கெல்லாம். அப்ப மார்டின் வந்து அந்த செக்யூரிட்டிக்காக கொடுக்கப்பட்ட பவரா பட்டாணியை வச்சு சொத்தை வந்து வேற ஒருத்தருக்கு வித்துடுறாரு சென்னையை சேர்ந்தவருக்கு. அது சம்பந்தமாக பாலாஜி சேலத்துல குற்றப்பிரிவுல கொடுத்த வழக்குல மார்டின் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்பு ஜாமீன்ல வந்திருக்காரு. இந்த மார்டின் வந்து எஸ் எஸ் மியூசிக் அப்படின்னு ஒரு டிவி சேனல் அதை நடத்திட்டு இருக்காரு. மேலும் கலைஞர் அவர்களோட கதை திரைக்கதை வசனத்தில் பாடலாசிரியர் ப. விஜய் அவர் நடித்த இளைஞன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். இவர் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் டொனேஷன் கொடுப்பாரு. இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு அரசியல் கட்சிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுப்பாரு. அதனால அவர் வந்துட்டு பெரிய வள்ளல் கர்ணன் அப்படிலாம் சொல்றாங்க, அந்த மாதிரி கிடையாது. எல்லா தொழிலதிபர்களும் எல்லா நிறுவனங்களும் நன்கொடைகள் கொடுக்குறாங்க. எதுக்காகனா வரி விலக்கு வாங்குறது தான், டேக்ஸ் எக்ஸம்ஷன். அவங்க அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஒரு நல்லவர் மாதிரி காட்டிக்கிறாங்க. இவங்க மக்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கலன்னா அது வந்துட்டு டேக்ஸாக அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியிருக்கும் வரியா, அதுதான் அதோட விஷயம். இந்த லாட்டரி எல்லாமே வந்துட்டு சிவகாசியில் தான் பிரிண்ட் ஆகும். சிவகாசியில் பிரிண்ட் ஆகுதுன்னா அதை மேற்பார்வையிடுறதுக்கு அரசு அதிகாரிகள் வருவாங்க. அரசு சொன்ன அளவுக்கு தான் லாட்டரி அடிக்கிறாங்களா அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன கொடுக்கணுமோ, அவங்களை எப்படி கவனிக்கணுமோ அதை கவனிச்சுட்டு இவங்க இஷ்டத்துக்கு லாட்டரிகளை அடித்து விற்கிறாங்க. அதே மாதிரி
நாலு சீரியல் அஞ்சு சீரியல் அடிச்சு கொடுத்து வித்துட்டாங்கன்னா அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கறது ஒரு சீரியல் தான் கணக்கு கொடுப்பாங்க. இப்ப வந்து ஏபிசி 1, 2, 3, 4, 5, 6 இருக்குன்னா இதுதான் அரசாங்க கணக்குல வந்திருக்கும். பிபிசி 1, 2, 3, 4, 5, 6 சிசிசி 1, 2, 3, 4, 5, 6 இது அரசாங்க கணக்குல இருக்காது. இந்த டிக்கெட்டை இவங்க வித்துருப்பாங்க, அப்ப வித்தா அதுக்கு பிரைஸ் விழுகாது. அந்த மாதிரி இது ஒரு மோசடி. இப்ப ஆன்லைன் ஃபுல்லாவே வந்துட்டு, இப்ப நம்ம ஆன்லைன் சாப்டர் தனியா பார்ப்போம், ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் கேம்லிங், அதுவும் வந்து இவரோட மார்டினோட கம்பெனிகளுக்கு வேலைகள் தான். அதைத்தான் மாநில அரசு தடை செய்யும் போது கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரு ஆன்லைன் ரம்மிக்கு. இப்ப இந்த மார்டினுக்கு மொத்தம் வந்து 10 லட்சம் கோடிக்கு மேல சொத்து இருக்கும் அவருக்கு. இந்த லாட்டரி வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்குது, மற்றும் சில மாநிலங்களில் தடை செய்யப்பட்டிருக்குது, ஆனா கேரளால இது தடை செய்யப்படவில்லை. அது மாதிரி தென்கிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லா இந்த லாட்டரி விற்கலாம், தென்னிந்தியா ஃபுல்லா இந்த லாட்டரிகள் பெரிய அளவில் விற்பனை ஆகுது. அவலத்துக்கும் இவங்க பிரிண்டிங் பண்றது சிவகாசியில, அவல மாநில பேர்ல இவங்க பிரிண்ட் பண்ணி இவங்க வந்து இந்தியா ஃபுல்லா விற்கிறாங்க, மற்றும் வெளிநாடுகள்லயும் கூட இந்த லாட்டரி விற்கிறாங்க. இது கலர் கலரா டிசைன் டிசைனா பார்க்கவே அழகா இருக்கும், அதை பார்த்தாலே வாங்கணும் போல தோணும். அந்த மாதிரிலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு அடிக்ட் ஆக்கி வச்சிடுறாங்க மக்களை. இதுல இன்னொன்று என்னன்னா, டெய்லி லாட்ரி, வீக்லி லாட்ரி, மந்த்லி லாட்ரி இப்படிலாம் இருக்கும். அதுபோல் சுரண்டல் லாட்ரி, அது இன்ஸ்டன்ட் லாட்ரின்னு இருக்கும். அந்த இன்ஸ்டன்ட் லாட்ரி சுரண்டல் லாட்ரி வந்து அந்த நம்பர் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பச மாதிரி ஒட்டி இருக்கும், அதை நம்ம கையால் சுரண்டிட்டு அதுக்கு ரிசல்ட் பேப்பர் பக்கத்திலே இருக்கும், உடனே இம்மிடியட்டாக அதுக்கு பரிசு. அந்த மாதிரி சுரண்டல் லாட்ரி இருக்கும். இதுபோல் பம்பர் பரிசு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. பம்பர் பரிசு எப்படின்னா அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ கேரளானா அந்த திருவோணம், மற்றபடி மீதி மாநிலங்களில் தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு, நியூ இயர், இதுக்கெல்லாம் வந்துட்டு பம்பர் பரிசு. அது எப்படின்னா ஒரு முதல் பரிசோட தொகை வந்து 10 கோடி, 50 கோடி, 100 கோடி, 20 கோடி அப்படிலாம் கொடுப்பாங்க முதல் பரிசு. அப்போ டிக்கெட் விலை வந்து நார்மலாக நம்ம பார்க்குற டிக்கெட் 1 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்கோம், 10 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு டிக்கெட்டோட பம்பர் பரிசு அப்படின்னா எவ்வளோ கோடிகள் இருக்கோ அதை பொறுத்து ஒரு டிக்கெட் 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படிலாம் இருக்கும் அந்த பம்பர் பரிசுக்கு. இது சீசனல், அந்த திருவிழா காலங்களில் எல்லாம் வந்து அந்த மாதிரி பம்பர் பரிசுகள் கொடுக்குறாங்க. இவரோட பையன் பேர் சார்லஸ் மார்டின், அந்த சார்லஸ் மார்டினோட ஒய்ஃப் பேரு சிந்து சார்லஸ். இவங்க வந்து பிஜேபி கட்சியில மாநில அளவில் போஸ்டிங்ல இருக்காங்க. இன்னொரு பையன் டைசன், அவர் ஒரு வேற ஒரு அரசியல் கட்சியில பொறுப்புல இருக்கிறாரு. அதே மாதிரி மார்டின் எப்பவுமே உலகம் ஃபுல்லா பிளைட்ல பறந்துகிட்டே இருப்பாரு, வேர்ல்டு ஃபுல்லா இவருக்கு பிசினஸ், உலகம் ஃபுல்லா பல்வேறு தொழில்கள், இப்ப ரியல் எஸ்டேட், சினிமா, கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி இன்னும் நிறைய தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர் பிளைட்ல பறந்துகிட்டே இருக்கனால அவருக்கு ஃப்ரீக்வெண்ட் பிளையர் அப்படின்னு அனைத்து விமானங்களும் அவருக்கு வந்துட்டு நிறைய சலுகைகள் கொடுக்குது. சில நேரங்களில் அவர் புக் பண்ண உடனே வந்து டிக்கெட் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ ரசா இருந்தாலும் அவருக்கு டிக்கெட் அலாட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி அவருக்கு நிறைய ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுப்பாங்க, நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு சலுகைகள்லாம் விமானத்தில் உலகம் ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் இதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால இவர் மேலே வந்து வருமான வரித்துறை, இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, அப்புறம் சிபிஐ, இப்படி பல்வேறு வழக்குகள் இருக்குது இவர் மேல. பல்வேறு சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, லாட்ரி டிக்கெட்டை அளவுக்கு அதிகமாக 1 லட்சம் லாட்ரி அடிச்சு வித்தாலும் எந்த டிக்கெட்டுக்கு பிரைஸ் ஒழுகுமோ அந்த டிக்கெட்டை இவங்க எடுத்து வச்சுக்கிடுவாங்க. எடுத்து வச்சுட்டு தான் டிக்கெட் விற்பனைக்கே போகும். அப்புறம் பிரைஸ் ஒழுகும்போது எடுத்து வச்சிருக்கிறதுக்கு தான் பிரைஸே விழுகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே ஒரு ஆளை செட்டப் பண்ணி இவங்க கம்பெனியாலோ வேலையாலோ அல்லது இவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு யாரோ ஒருத்தர் கூலிக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு அந்த பிரைஸ் விழுந்த மாதிரி அவர் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவருக்கு ஏதோ ஒரு செலவு ரூபாய் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஒரு சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, இவங்களை மீறி இவங்க கண்ட்ரோல் இல்லாமல் டிக்கெட்டுகள் போயிருச்சுன்னா ஒரே நம்பருக்கு 2 டிக்கெட்டு, 3 டிக்கெட்லாம் பிரைஸ் விழுந்துடும். அப்போ ஒரு பிரைஸ் 1 லட்சம் ரூபா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னா அந்த ஒரு நம்பருக்கு தான் விழுகணும், ஒரே சீரியல் நம்பருக்கு. ஆனால் இவங்க 2-3 சீரியல் நம்பருக்கு கிடச்சிரும். அப்போ இவங்க அதை அக்கௌண்ட்லேயே காட்ட மாட்டாங்க, அந்த 3 சீரியல்காரனையும் கூப்பிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க. யாராவது ஒருத்தனை மட்டும்தான் பிரைஸ் விழுந்த மாதிரி காட்டுவாங்க, 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து நீ வெளியே சொல்லாத அப்படின்னு. சின்ன தொகைகளுக்கு பெரிய தொகையை இவங்க ஒழிச்சு வச்சிருவாங்க, இவங்க பினாமிகள் மூலமா பண்ணுவாங்க. சின்ன தொகைகளுக்கு 2-3 பேர் வந்துடுவாங்க பிரைஸ் எடுத்துட்டு, அப்ப அது வந்து பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்க, அவனை வெளியே சொல்லாம எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகள் நடந்துட்டு இருக்குது. இது போல இன்னும் பல்வேறு தகவல்களுக்கு எங்களோட வாய்ஸ் ஆப்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பல்வேறு தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.